ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன் மெட்டலஜி சாப்டர்ல புக் எக்ஸசைஸ் அதாவது இவாலுவேஷன் பார்ட்ல இருக்கிற கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் பாக்சைட் ஹாஸ் பாக்சைட் என்னன்னு தெரியணும் இல்லையா இது ஒரு மெட்டலோட ஓர் யாரோட ஓர் அலுமினியத்தோட ஓர் அப்போ இது ஒரு டைரக்ட் கொஷின் அலுமினியத்தோட ஓர் கொடுத்துருக்குறாங்க அதோட பேர் பாக்ஸைட்னு சொல்கிறாங்க அதோடைய ஃபார்முலா கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு அதோட ஃபார்முலா தரவாக தெரிஞ்சிருக்கணும் பாக்ஸைட்டோட ஃபார்முலா என்னென்னா ஏஎல் டூ ஓ த்ரீ என் ஹெச் ஸோ இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி ரைட் நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் ஆஃப் சல்ஃபைட் ஓர் கிவ்ஸ் த கேஸ் ஏ ஏ இஸ் அ கலர்லெஸ் கேஸ் அசிடிக் த கேஸ் ஏ இஸ் கொஸ்டினில் ஒன்று புரிஞ்சுக்கலாம் ஒரு சல்ஃபைடு ஓர் எடுத்துக்கிறாங்க அதை ரோஸ்ட் பண்றாங்க அப்போ ரோஸ்டிங்னா நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா ரோஸ்டிங்னா ஓரை ஹீட் பண்றது ஹீட் பண்றப்ப ரெண்டு விதமாக ஹீட் பண்ணலாம் ஒன்னு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அத ரோஸ்டிங்னு சொல்லுவோம் இன்னொன்னு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அத கால்சினேஷன் சொல்லுவோம் சோ இங்க ரோஸ்டிங்னு சொல்றாங்க சோ ஓர் இஸ் ஹீட்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் ஒரு சல்ஃபைடு ஓர அந்த மாதிரி ஹீட் பண்றப்ப அந்த ஓர்ல இருக்கிற சல்ஃபர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைட் கேஸா மாதிரி எஸ்கேப் ஆயிடும் சோ அந்த கேஸ் தான் இங்க ஏ சல்ஃபர் டை ஆக்சைட் கேஸ் இஸ் அ கலர்லெஸ் கேஸ் தான் ஸோ அதுதான் ஏன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது எக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அந்த கேஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆசிட் ஆகிடும் சல்ஃபோ தர்ஃபோர் இட் இஸ் ஆசிடிக் அப்போ கண்டிப்பாக த கேஸ் ஏ இஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் சி தான் சல்ஃபர் டை ஆக்சைடாக இருக்குது ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ரெப்ரஸண்ட் கால்சினேஷன்

அப்போ கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்ணணும் நீங்க உள்ள நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறப்பவே நம்ம படிச்சிருப்போம் எப்படி படிச்சிருப்போம்னா ரிடக்ஷன் பை கார்பன்ல எந்த மெட்டலை ரெடியூஸ் பண்ண போறோமோ அந்த மெட்டல் கார்பன் கூட சேர்ந்து கார்பைடை ஃபார்ம் பண்ணக்கூடாது இப்போ வந்து லெட் ஜிங்க் அயர்ன் டின் காப்பர் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் ஆர் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் அதனால

அதாவது இது ஆக்சிஜன் கூட தான் இருக்கு ஆனாலும் நீங்க கார்பனை சேர்த்து ரெடியூஸ் பண்றப்ப இந்த அலுமினியம் என்ன பண்ணும் இந்த ஆக்சிஜன் கார்பன் கூட சேர்ந்து அலுமினியம் நமக்கு மெட்டலா கிடைக்கணும் ஆனால் இங்க என்ன நடக்கும்னா அலுமினியம்க்கு இது மேல அஃபினிட்டி அதிகம் அதனால அலுமினியம் கார்பன் கூட சேர்ந்து கார்பனை ஃபார்ம் பண்ண பண்ணிடும் அதனால இந்த கார்பனை யூஸ் பண்ணி அலுமினியம் ஆக்சைடை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர்

சல்ஃபைடு அதாவது மோஸ்ட் ஆஃப் த சல்ஃபைடுக்கு இந்த டெல்டா ஜி நாட் எஃப் இவங்களை விட கிரேட்டராக இருக்குது அப்போ இவங்க லெஸ்ஸர் கார்பன் டை சல்ஃபைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன்ஸ்க்கான டெல்டா ஜி எஃப் நாட் வேல்யூ எப்படி இருக்குது குறைவாக இருக்குது இதுக்கு அதிகமாக இருக்குது அப்போ இதுக்கு குறைவாக இருக்குன்னா திஸ் இஸ் மோர் மோர் ஸ்டேபிள்னு அர்த்தம் மோஸ்ட் ஆஃப் த சல்ஃபைட்ஸை விட இது ஸ்டேபிள் அப்போ இங்கே இருக்கிற கார்பனையும் ஹைட்ரஜனையும் நம்ம ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ண தான் இது இன்டைரக்டா சொல்லுது ஃபோர் திஸ் இஸ் இஸ் ட்ரூ டெல்டா நாட் ரியாக்ஷன் நெகட்டிவ் ஃபார் ரோஸ்டிங் ஆஃப் சல்ஃபைடு டு இப்போ டெல்டா ஜி நாட் வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும்னு அர்த்தம் இப்போ என்ன ரியாக்ஷன் அங்கே ரோஸ்ட் பண்ணுறப்ப சல்ஃபைடு ஓர் ஆக்சைடாக மாறுது இப்போ தான் நம்ம ஒரு கொஷின்லேயே படித்தோம் சல்ஃபைடு ஓரில் இருக்கிற சல்ஃபர் வந்து என்னவாக மாறுது ரோஸ் பண்ணுறப்ப சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறுது அப்போ நீங்கள் ரோஸ் பண்ணுறப்ப இது ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அப்போ ஸ்பான்டேனியஸாக நடக்குதுன்னா டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக தான் இருக்குது தேர்ஃபோர் இதுவும் ட்ரூ தான் அடுத்தது ரோஸ்டிங் ஆஃப் த சல்ஃபைட் டு இட்ஸ் ஆக்சைடு இஸ் தெர்மோடைனமிக்கலி ஃபீஸிபிள் கண்டிப்பாக இது தெர்மோடைனமிக்கலாக ஃபீஸிபிள்னா சாத்தியம் பாசிபிள் ஸோ இதுவும் கரெக்டு தான் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் மெட்டல் சல்ஃபைட்ஸ் ஸோ இதுதான் தப்பு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொன்னேன் கார்பனையும் ஹைட்ரஜனையும் மெட்டல் சல்ஃபைட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக யூஸ் பண்ண முடியாது ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் டி ஆப்ஷன் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பாருங்க காலம் ஒன்ல நாலு ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க காலம் டூவில் நாலு மெட்டல்ஸ் ஆர் ஓரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணணும் ஸோ நாலுத்துக்குள்ள ரெண்டு தெரிஞ்சாலே ஈஸியாக இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சைனைட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறப்ப இட் இஸ் மென் ஃபார் கோல்டு ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப சல்ஃபைடு ஓர்ஸ் இல்லையா பாருங்க இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதை வச்சே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் இப்போ பிக்கு வந்து டூவே வரணும் டிக்கு வந்து ஃபோரே வரணும் ஐம் சாரி ஏக்கு வந்து ஃபோர் வரணும் பிக்கு வந்து டூ வரணும் ஏக்கு ஃபோர் ஏக்கு இருக்கா பி டூ ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் எய்த் கொஷின் ஒட் ஃபிரம் ஐட் ஓர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் டின்ஸ்டோன் பை த ப்ராசஸ் அதாவது இந்த ரெண்டுத்தையுமே சொல்றப்பவே நீங்க இமீடியட்டா ஆன்சர் சொல்லிடுவீங்க விச் இஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் செப்பரேஷன் புக்ல கிளியரா இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான இதை குடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபீஸிபிள் அதாவது நாலு ரியாக்ஷன்ஸ் இருக்கு இதுல என்னன்னா ஒரு மெட்டல்ல இப்போ இந்த டூ பிளஸ் டூ பிளஸ் டூ பிளஸ் இந்த மாதிரி சார்ஜ் இருக்குல்ல இதெல்லாம் சொல்யூஷன்ல இருக்கு அதனாலதான் பாருங்க எக்வஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மெட்டல்ஸ் இப்ப காப்பர் சல்பேட் வச்சுப்போமே அந்த கூட இந்த மெட்டல் வெளியில வந்துடும் அயோன் உள்ள போயிடும் அதாவது காப்பர் தனியா பிரிசிபிடேட் ஆயிடும் சல்பேட் ஆயிடும் இதெல்லாம் எப்ப பாசிபிள்னா அந்த மெட்டல்ஸ் வந்து ஹைலி ரியாக்டிவா இருந்தாதான் தான் ஓகே இப்ப இந்த கொஸ்டின்ல எது வந்து நாட் பாசிபிள் எது நடக்காது சாத்தியம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே பட் இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு காப்பர் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும் இந்த ரெண்டு மெட்டலில் யார் வந்து ஹைலி ரியாக்டிவ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர் அப்போ காப்பர் அயான்ஸ் இருக்கிற சொல்யூஷனில் ஜிங்க் மெட்டலை ஆட் பண்ணுறப்ப காப்பர் தனியாக வந்துடும் ஜிங்க்கு சொல்யூஷனில் போயிடும் ஸோ இதுவும் பாசிபிள் பட் இது மட்டும் நாட் பாசிபிள் நாட் ஃபீஸிபிள் பிகாஸ் ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர் டென்த் கொஸ்டின் எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ்ராக்டு இந்த நாலு எலிமெண்ட்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் தான் கரெக்டு சோடியம்க்கு தெர்மோ கெமிக்கல் ப்ராசஸ இன்வால்வ் பண்ண முடியாது அதனால் அதை எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் ஸோ சோடியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் லெவன் ஃபிளக்ஸ் இஸ் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் பாருங்க மினரலை சிலிகேட்டா மாற மாத்தணும் அதெல்லாம் அதோட வேலை கிடையாது ஃபிளக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது என்ன பண்ணும்னா அந்த ஓரை விட்டு வெளியிலே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடும் இந்த இம்பியூரிட்டிஸ் ஏன் வராதுன்னு அப்படியே ஃபியூஸ் ஆகி போயிருக்கும் ஓர் கூட அப்போ அதை செப்பரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஃப்ளக்ஸ் லைக் கா கால்சியம் கார்பனேட்டு நம்ம ஆட் பண்ணுறப்ப இந்த கால்சியம் கார்பனேட் அந்த இம்பியூரிட்டி கூட ரியாக்ட் பண்ணி அதை ஃப்யூசிபிளாக மாற்றணும் ஃப்யூசிபிள்னா அப்படியே உருகி போயிட்டு அப்படியே தனியாக செப்பரேட் ஆகும் அதுதான் ஃப்யூசிபிள் ஸோ பாருங்கள் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் இன்ஃபியூசிபிள் இம்ப்யூரிட்டீஸ் டு சாலபிள் இம்ப்யூரிட்டீஸ்

எது சல்ஃபைட் ஓருன்னு நமக்கு தெரியணும் ஸோ கலினா இஸ் த சல்ஃபைட் ஓர் ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் சி விச் இஸ் கலீனா நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் கொஷின் ஐம் சாரி இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் அலுமினா பை எலக்ட்ரோலிசிஸ் கிரையோலைட் இஸ் ஆடட் கிரையோலைட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அது என்ன பண்ணோம்னா இன்க்ஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதோட ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் முக்கியமாக அங்க அலுமினா இருக்கு இல்லையா அலுமினாவோட மெல்டிங் பாயிண்ட்டை குறைக்கிறது தான் அதோட வேலை எதோட வேலை க்ரையோலைட்டோட வேலை ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் கொஷின் ஜிங்க் இஸ் ஒப்டைன்ட் ஃப்ரம் ஜிங்க் இஸ் அட் ஓ பை கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் கார்பன் ரிடக்ஷன் ரிடக்ஷன் சில்வரும் வராது கெமிக்கல் ப்ராசஸும் வராது ஆசிட் லீச்சிங்கும் வராது நம்ம கார்பன் போட்டு இது கூட ஹீட் பண்றப்ப இந்த ஓவ கார்பன் மோனோக்சைடா ரிமூவ் ஆயிட்டு ஜிங்க் நமக்கு தனியாக கிடைச்சிடும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் இன்வால் லீச்சிங் வித் சயனைட் அயான் இப்போது சயனைட் லீச்சிங்கில் நம்ம படிச்சிருப்போம் சில்வர் இஸ் லேட்டர் ரெக்கவர்ட் பை ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் ஜிங்க் டஸ்ட் கூட சேர்த்து ஹீட் பண்ணுவோம் இல்லையா ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஜிங்க் இஸ் த கரெக்ட் ஆன்சர் கன்சிடரிங் எலிங்கம் டயக்ராம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் கேன் பி யூஸ் டு ரெடியூஸ் அலுமினா ஸோ எலிங்கம் டயக்ராமை நம்ம பார்க்கணும் எலிங்கம் டயக்ராமில் எப்படி பார்க்கணும்னா யாரோட ஸ்ட்ரெயிட் லைன் கீழே இருக்கோ அவங்க அவங்க மேலே இருக்கிறவங்கள ரெடியூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நமக்கு யாரை கொடுத்துருக்குறாங்க அலுமினா கொடுத்துருக்குறாங்க ஸோ கிராஃபில் அலுமினாக்கு கீழே யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் எலிங்கம் டயக்ராம் இது இதில் பாருங்கள் அலுமினா இருக்குது ஸோ அலுமினாவுக்கு மேலே இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாம் அலுமினாவை ரெடியூஸ் பண்ண முடியாது பட் அலுமினாக்கு கீழே ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கிற மெட்டல்ஸ்லாம் அலுமினாவை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படி பார்த்தா மெக்னீஷியம் இருக்குது கால்சியம் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரால் மட்டும்தான் அலுமினாவை ரெடியூஸ் பண்ண முடியும் ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அங்கே மெக்னீஷியம் பார்த்தோம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்தது த ஃபாலோயிங் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரிஃபைனிங் ஜிர்கோனியம் பாருங்கள் அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதை கூட டெக்ஸ்ட் புக்கில் இந்த இந்த கொஷனுக்கு இந்த கொஷனுக்கு பாருங்க அயோடின் இந்த ரிஃபைனிங் ஆஃப் ஜிர்கோனியம் இந்த கொஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்காது உள்ள ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் அதுக்கு பதிலாக எழுதிக்கலாம் அந்த கொஷனுக்கு ஆன்சராக ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓன் ப்ராசஸ் ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் எயிட்டீன் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் கான்சன்ட்ரேட்டிங் ஓர் இன் மெட்டலஜி இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் சொல்லவே தேவையில்லை நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க பிகாஸ் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் இது ஒரு கான்சன்ட்ரேஷன் மெத்தட் அண்ட் லீச்சிங் இது ஒரு கான்சன்ட்ரேஷன் மெத்தட் ஸோ ஏ அண்ட் சி அப்படின்னு சொல்றப்ப டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்டீன்த் கொஸ்டின் த இன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமங் த ஃபாலோயிங் இஸ் பாருங்க இன்கரெக்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க சொல்ல சொல்றாங்க நிக்கல் இஸ் ரிஃபைன்ட் பை மான்ஸ் ப்ராசஸ் நல்லா தெரிஞ்ச ஃபெமிலியரான ப்ராசஸ் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல் அடுத்தது வான் ஆர்கல்ஸ் ப்ராசஸ் டைட்டேனியும் ஜிர்கோனியம்கும் ஸோ டைடேனியம் இதுவும் கரெக்ட் ஜிங்க் பிளண்ட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை ஃபிராட் ஃபுளோடேஷன் ப்ராசஸ் பிகாஸ் ஜிங்க் பிளண்ட் இஸ் அ சல்ஃபைட் ஓர் அதனால அதுவும் கரெக்ட் தான் இந்த மெட்டலஜி ஆப் இஸ் லீச் வித் டைலூட் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் இது தப்பு இது மூணு ரைட்டுன்னு சொல்லிட்டதுனால இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுதான் ரைட் ஆப்ஷன் சொல்லிடலாம் பட் இருந்தாலும் இங்கே டைலூட் சோடியம் குளோரைடு இருக்கு நமக்கு டைலூட் சோடியம் சயனைடுன்னு இருக்கணும் சோடியம் சைனைடு சோ சோடியம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா போச்சு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி இந்த எலக்ட்ரோலிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் அஸ் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் அதுல வந்து எப்பவுமே என்ன எடுத்து போனோம் பியூர் மெட்டல் ஒரு எலக்ட்ரோடாவும் இம்பியூர் மெட்டல் இன்னொரு எலக்ட்ரோடாவும் எடுத்துட்டு அந்த மெட்டலோட சால் சொல்யூஷன் அசிடிஃபைடு எலக்ட்ரோலைட்டா எடுத்துட்டோம்னா அங்கே வந்து எலக்ட்ரலிட்டிக் ரிஃபைனிங் நடக்கும் இப்போ இங்கே வந்து ஆனோடு யாருன்னு கேட்குறாங்க ஸோ அந்த மெட்டலோட அதாவது காப்பரோட பியூரா இம்ப்யூரா இதுதான் நமக்கு வேணும் ஸோ இது ரெண்டுமே கிடையாது ஒன்று ப்யூராக இருக்கணும் இல்லை இம்ப்யூராக இருக்கணும் நான் யூஸ்வலாக இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுப்பேன்னா கேப் அப்படின்னு வச்சுப்பேன் சிஏ வந்து கேத்தோடு பி வந்து ப்யூர் மெட்டல் இப்போ இங்கே தான் கேட்குறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேத்தோடு ப்யூர்னா ஆனோடு இம்ப்யூர் ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ளாட் கிவ்ஸ் எலிங்கம் டயக்ராம் ஸோ எது எதுக்கு நம்ம கிராஃபை ப்ளாட் பண்ணுறப்ப நமக்கு எலிங்கம் டயக்ராம் கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க டெம்பரேச்சருக்கும் டெல்டா ஜி நாட் வேல்யூக்கும் ப்ளாட் பண்ணுறது தான் எலிங்கம் டயக்ராம் ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ இந்த எலிங்கம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனோக்சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி நாட் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும் டெல்டா டி வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும் கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷனுக்கு பாருங்கள் கார்பன் மோனாக்சைட் ஃபார்மேஷனுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் இதுதான் போகுது அப்போ அந்த மாதிரி இருந்தால் நெகட்டிவாக தான் இருக்கும் எது நெகட்டிவா இருக்கும் டெல்டா ஜி நாட் பை டெல்டா டி ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிடக்ஷன் இஸ் நாட் தெர்மோடைனமிக்கலி ஃபீஸிபிள் எது வந்து பாசிபிள் கிடையாது சாத்தியம் கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க நம்ம இந்த லெசன்ல அலுமினோ தேர்மிக் ப்ராசஸ் படிச்சிருப்போம் அங்க பாத்தீங்கன்னா குரோமியம் எக்ஸ்ட்ராக்ஷன்ல அது யூஸ் ஆயிருக்கும் ஸோ இதெல்லாம் பாசிபிள் தான் இதுவும் பாசிபிள் தான் அண்ட் இதுதான் பாசிபிள் கிடையாது இதோட ஜஸ்ட் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அங்க குரோமைட் ஓர்ல இருந்து அலுமினியத்தை யூஸ் பண்ணி குரோமியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ இங்கே அப்படியே இந்த குரோ சிஆர் டூ ஓ த்ரீக்கு பதிலாக ஏஎல் டூ ஓ த்ரீனு கொடுத்துருக்காங்க ஸோ அலுமினாலருந்து குரோமியத்தை யூஸ் பண்ணி அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஈக்வேஷன் இருக்குது பட் திஸ் இஸ் நாட் தேர்மோடைனமிக்லி ஃபீஸிபிள் ஸோ இதுதான் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் Next question number 24 which of the, the following is not true with respect to Ellingham diagram. Paranga, ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஃபாலோ அ ஸ்ட்ரெயிட் லைன் டீவியேஷன் அக்கர்ஸ் வென் தேர் இஸ் அ ஃபேஸ் சேஞ்ச் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் பிகாஸ் பாருங்க ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பாருங்க இந்த ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச்லேயே ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது ஆனால் சில இடத்துல டீவியேஷன் இருக்குது அதாவது மாறி போகிறது இருக்கா அது வந்து ஃபேஸ் ட்ரான்ஸிஷனை மீன் பண்ணுது ஃபேஸ் சேஞ்சை மீன் பண்ணுது அப்படிங்கிறாங்க ஸோ இட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் the graph for the formation of CO2 is a straight line almost parallel to free energy axis எனர்ஜி free energy axis எனர்ஜி y axis என்ன எனக்கு தானே ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இருக்கு free energy axis இப்போ carbon carbon dioxide formation ஃபார்மேஷன் இப்போ இதில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் அதான அதுக்கான லைன் இதுதான் பருங்க இப்படி இருக்கு இந்த ஃப்ரீ எனர்ஜி ஆக்சஸ் இப்படி இருக்கு அப்ப இந்த ஆக்சஸ்க்கு பர்பர்டிகுலரா தான் இது இருக்க ஒழிய பேரலா இல்ல சோ அல்மோஸ்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆக்சஸ் அப்படிங்கறது தப்பான ஸ்டேட்மெண்ட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நெகட்டிவ் ஸ்லோப் ஆஃப் சிஓ நீங்க பாத்தீங்க நெகட்டிவ் ஸ்லோப் ஆஃப் பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன் கீழ வருது அப்ப நெகட்டிவ் ஸ்லோப் தான் அந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட் தான் பாசிட்டிவ் ஸ்லோப் ஆஃப் மெட்டல் ஆக்சைட் ஷோ தட் தேர் ஸ்டெபிலிட்டிஸ் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் மெட்டல் ஆக்சைடோட ஸ்ட்ரெயிட் லைன்ட்டில் மேல் நோக்கி போகுது அப்போ வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் தான் அது கரெக்டு அப்போ மேலே போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அதுவும் கரெக்டு தான் அப்போ மேலே போக போக ஸ்டெபிலிட்டி குறையுது அதுவும் கரெக்டு தான் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் எக்ஸப்ட் த ஸ்டேட்மெண்ட் டூ விச் இஸ் பி ஆப்ஷன் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் ஆன்சர்ஸ் Thank you.